வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் லோவர் மிடில் கிளாஸாக இருந்து லோவர் மிடில் கிளாஸே சாவணும் சாவர காலத்துலேயும் கட்டப்படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பைக்கும் வாங்கலாம் காரும் வாங்கலாம் டிவி நாற்பது என்ன வேணால் பண்ணுங்கள். பட் நான் சொல்கிறது வந்து கேர்ஃபுல்லாக இருந்து, ஏன்னா நம்ம முன்னோர்கள் அப்படி இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம் சார். யார் யார் அவங்க அப்பா தாத்தாலாம் மெட்ராஸில் வந்து ஒரு வீடு வாங்கிட்டோம்லாம் வந்தால் நீங்கள் கோடீஸ்வரன், ஏன்னா அன்றைக்கி லேண்டு சீப்பாக இருந்தது. இன்றைக்கி எவன் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் கரெக்டான டைமில் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் கரெக்டான டைமில் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் கோல்ட்லேயும் போடுறான்னா அவங்க பசங்க கோடீஸ்வரனாக இருப்பான் எதிர்காலத்துக்கு இதுக்கான சரியான. அதனால் இந்த ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டேட்டஸு அப்பர் மிடில் கிளாஸுங்கிறது இஸ் அ ஜெனரேஷனல் திங். ஸோ அதை மாறணும்னா அதுக்கான இந்த மாதிரியான சேமிப்பு முறைகள் நம்ம என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம், நம்ம வந்த சம்பாதிச்ச பணத்தை நம்ம எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை. பட் யூ ஆர் கிவிங் அ பெட்டர் ஸ்டார்ட் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு என்ன ஸ்டார்ட்டை லைஃப்பில் கொடுத்தாங்களோ அதோட பெட்டர் ஸ்டார்ட்டை வந்து நீங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கணுங்கிறது தான் இதோட தாத்பரியம். அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஓல்டேஜை பற்றியே நம்ம ஊரில் ஐடியாவே கிடையாது. ஏன்னா இந்தியாவில் என்னென்னா ஓல்டேஜ் ஹோம்ங்கிற கான்செப்டே கிடையாது. எப்படியோ பெருசு வீட்டில் இருக்கும் எவனா பார்த்துப்பாங்கிற மாதிரி இத்தனை நாள் ஓடிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற அந்த நிலைமையில் அம்மா அப்பாவை அனாதையாக விட்டு இந்த ஓல்டேஜ் ஹோமில் விட்டுறவங்களாம் நம்ம நிறைய பார்க்குறோம். அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு திட்டமிடலும் அப்போ தேவைப்படுது அந்த இடத்துல. அந்த அது இப்போ நாளைக்கு என் பையன் என்னை கவனிப்பாங்கிறது இந்த 20,000 ரூபா நீங்கள் சேர்த்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் பையனுக்கு நீங்கள் அடிமை இல்லை, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் அடிமை கிடையாது, சுதந்திரமாக இருக்க முடியும். சுதந்திரமாக இருக்கும். என் கையில் 2 கோடி ரூபா இருக்குப்பா, நான் ரிட்டையர் ஆகிட்டேன், 50 வருஷம் கழிச்சு என்கிட்ட 25 வருஷம் கழிச்சு என்கிட்ட 2 கோடி இருக்குன்னா பையன் உங்களுக்கு விழுந்து விழுந்து செய்வான். ஏன்னா அந்த 2 கோடி அவனுக்கு வேணும். நீங்கள் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு நடுத்தரில் நின்றுங்கன்னா பையன் நீ யாருன்னு கேட்பான். ஆனால் அந்த 2 கோடி உங்கள்கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்களை காலில் விழுந்து கவனிப்பான். ஏன்னா நீங்கள் எதையாவது ஏதாவது எழுதி வச்சிட்டீங்கன்னா சொத்தை. இது வந்து நீங்கள் சொல்கிறது கணவன் மனைவி ரெண்டு ஆரம்பிக்கும் போது அப்படி தான் நான் சொன்னேன். கணவன் மனைவி ரெண்டு ஆனால் நீங்கள் அதையும் நான் சொல்லிடுறேன். இது நான் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலைக்கு போனேன். ஆனால் இது ஆண்மை மொத்தம் மட்டும் இதை சம்பாதிச்சானா ஒய்ஃபையும் வேலைக்கு அமிச்சான்னா டெஃபினட்டாக அவன் பணக்காரன் ஆகிடுவான். ஏன்னா ஒய்ஃபுக்கு 30,000 ரூபா எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடச்சதுன்னா கூட அது அப்படியே 50,000 ரூபா சேவிங்க மாதிரி நான் சொல்கிறது டெஃபினட்டாக 5 கோடி 10 கோடி சேர்த்து அவன் கோடீஸ்வரன் ஆகிடுவான். அதனால் ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் இன் லேபர் ஃபோர்ஸ், அதாவது பெண்கள் லேபர் ஃபோர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஒரு எக்கனாமிக் தேசத்துக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது அந்த பொண்ணுக்கும் நல்லதுங்கிறது தான் என்னோட கருத்து. எக்கனாமிக் சுச்சுவேஷன் 5 வருஷத்தில் மாறி வீட்டு வேலைகள்லாம் குறைஞ்சு வேறு மாதிரி இருந்தால் வேறு மாதிரி பேசலாம். இன்றைக்கி இருக்கிற நிலைமை இன்றைக்கி வந்து 2011 இன்றைக்கு 8 வருஷம் கழித்து வீடு கட்டி விற்காமல் பல லட்சங்கள் மெட்ராஸ்லேயே இருக்குது பூட்டி வச்சுருக்கிறது. ஸோ அதனால் அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது வாடகைக்கு இருக்கிறதே பெட்டர். ஸோ இது தவிர வேறு இப்போ நீங்கள் கார் வாங்கிக்கலாமா இந்த மாதிரியான இந்த சம்பளத்தில் எங்கே கார் வாங்குறது? பைக்குக்கே நான் இடம் கொடுக்கல, நான் பைக்குங்கிற வார்த்தையே பேசலை. இதில் இந்த 10,000 டிஸ்கிரிப்ஷனில் வேணால் நீங்கள் பைக் வாங்கிக்கோங்க. பைக் வாங்கினா பெட்ரோல் ஒன்று யானை வாங்கினா அங்குஷம் வாங்குற மாதிரி நீங்கள் பைக் வாங்கினா பெட்ரோல் போடணும். சரி, பைக்குங்கிறது மாதம் 3,000 ரூபா தான், மாதம் 3,000 ரூபா கொடுத்தா பைக்கு. இந்த 10,000 ரூபா விட்டு வச்சுருக்கேன்னா அதில் பைக் வாங்கிக்கோங்க, இது சேர்த்து வச்சு டிவி வாங்கிக்கோங்க, கடனில் டிவி வாங்காதீங்க. ஆனால் இப்போ என்ன இதுனா இப்போ நீங்கள் 60,000 ரூபா சம்பாதிச்சிங்கனாவே கார் வச்சுருக்கவங்க இருக்காங்க, அவன் டெஃபினட்டாக லோவர் மிடில் கிளாஸ் விட்டு போக மாட்டான், லைஃப் லாங் லோவர் மிடில் கிளாஸாகவே இருப்பான்.